வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுப்புலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 36 மணி நேரத்தில் 2512 ரவுடிகள் கைது. டிஜிபி சைலேந்திர பாபு தகவல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குலாப் புயல் ஒரிசா ஆந்திரா இடையே நாளை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மீனவர்கள் வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல் சூளை வைத்திருப்போர், மண்பாண்ட தொழில் செய்வோர் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் மண் எடுக்கலாம். சுற்றுச்சூழல் துறை அனுமதி தேவையில்லை என அரசு அறிவிப்பு. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் என்பதால் களை கட்டிய தருமபுரி உழவர் சந்தை. 5 டன் காய்கறிகள் கூடுதலாக விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தருமபுரி சந்தையில் கடந்த 1 வாரமாக குறைந்து வரும் பூக்கள் விலை. விற்பனையாகாமல் தேக்கமடைந்து வருவதால் விவசாயிகள் கவலை. தஞ்சை உள்பட டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழையால் நெல்மணிகள் சேதம். ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. சேலம் பொம்மியம்பட்டி கிராமத்தில் கடந்த 1 மாதத்தில் 30க்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழப்பு. ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பா என கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆய்வு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 76வது அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பன்முகத்தன்மையே இந்தியாவின் அடையாளம் என தெரிவித்தார். குலாப் புயல் நாளை கரையை கடக்கவுள்ள நிலையில் ராணுவ மற்றும் கடற்படையின் மீட்பு மற்றும் நிவாரணக் குழுக்களுடன் கப்பல்கள் மற்றும் விமானங்களும் தயார் நிலையில் உள்ளன. மேற்கு வங்காளத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து அனைத்து அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திய முதல் மாநிலம் என்ற சாதனையை உத்தரப்பிரதேச மாநிலம் படைத்துள்ளது. கேரளாவில் இன்று ஒரே நாளில் 16671 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மதிய உணவு வழங்கப்பட மாட்டாது என கல்வித்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் தொடக்க பள்ளிகளை திறக்கக் கோரி முதலமைச்சர் வீட்டின் முன் பெற்றோர் ஆசிரியர் குழுவைச் சேர்ந்த சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் 22ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளுடன் திரையரங்குகள் இயங்கும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு அமைப்புகளுக்கான புதிய கொள்கைகளை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளிப்பது நிதி உதவி அளிப்பதும் பாகிஸ்தான் அரசின் கொள்கையாக இருப்பதை உலக நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என ஐநா பொதுச்சபையில் இந்தியா தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உயிரிழந்தவர்களின் உடலை தலிபான்கள் நகரின் மையப்பகுதியில் கட்டி தொங்கவிட்ட சம்பவம் அந்நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 36 மணி நேரத்தில் 2512 குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்துள்ளது. டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவின் பேரில் கடந்த 23 தேதி இரவிலிருந்து தமிழகமெங்கும் ஒரே நேரத்தில் முற்றுகை செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 36 மணி நேரத்தில் 16,370 பழைய குற்றவாளிகளின் செயல்பாடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டு 2512 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள், 929 கத்திகள், அரிவாள்கள் என மொத்தம் 834 ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகியுள்ள குலாப் புயல் ஒரிசா ஆந்திரா இடையே நாளை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை துறைமுகங்களில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை புயலாக வலுப்பெற்றுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 12 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தையொட்டி காய்கறிகள் விலை சற்று உயர்ந்தது. தருமபுரி நகரப்பகுதியில் உள்ள உழவர் சந்தைக்கு பாலக்கோடு பகுதிகளில் அதிகமாக விளைவிக்கப்படும் தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் அதிக அளவு கொண்டுவரப்பட்டது. இன்று புரட்டாசி சனிக்கிழமை விரதம் என்பதால் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த சில தினங்களின் விலையை விட எல்லா காய்கறிகளின் விலையும் சற்று கூடுதலாகவே இருந்தது. உழவர் சந்தைக்கு சுமார் 48 டன் அளவிற்கு வரத்து இருந்தது. இதில் 35 டன் காய்கறிகள் 8.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. சந்தையில் கடந்த வாரத்தை விட 5 டன் காய்கறிகள் கூடுதலாக விற்பனையானது. அடுத்த வாரம் இதைவிட கூடுதலாக காய்கறிகள் வரத்து கூடுதலாக இருக்கும் எனவும் காய்கறிகள் விலை உயர்ந்து விற்பனையாகும் எனவும் உழவர் சந்தை அலுவலர்கள் தெரிவித்தனர். செய்திகள் தொடர்கின்றன. குழந்தையின் உயிரை காப்பாற்ற பாசக்கரம் காட்டிய ஓவியர், பேருந்துடன் மல்லு கட்டிய காட்டு யானைகள், தனி மனிதனின் தன்னலமற்ற செயல் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். செங்கல் சூளை வைத்திருப்போர், மண்பாண்ட தொழில் செய்வோர் ஆகியோர் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி மண் எடுக்கலாம் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 1.5 மீட்டர் ஆழம் வரை சுற்றுச்சூழல் அனுமதியின்றி மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உரிய கட்டணத்தை செலுத்தி மாவட்ட ஆட்சியரின் அனுமதியை பெற்று மண் எடுக்கலாம் என குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு, மண் எடுக்கும் இடத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மரங்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புற சாலைகளில் இருந்து 10 மீட்டர் வரையிலும், தேசிய நெடுஞ்சாலை, ரயில்வே சாலை, நீர்நிலைகளில் இருந்து 50 மீட்டர் வரையிலும் மண் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி பூ சந்தையில் கடந்த ஒரு வாரமாக பூக்கள் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் பூக்கள் சந்தையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அதிக விலைக்கு விற்கப்பட்ட பூக்கள் தற்போது குறைந்த விலைக்கு விற்பனையாகிறது. வழக்கமாக புரட்டாசி மாதங்களில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் பூக்களின் விலை உயர்ந்து விற்பனையாகும்.
ஆனால் இந்த ஆண்டு விலை குறைந்து விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சந்தையில் சன்னமல்லி கிலோ 300 ரூபாயிலிருந்து 220 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கு விற்பனையான குண்டுமல்லி கிலோ 320 ரூபாய்க்கும் கனகாம்பரம் கிலோ 800 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் என குறைந்து விற்பனையானது. மேலரளி கிலோ 300 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கும் சாமந்தி கிலோ 70 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் என குறைந்துள்ளது. தொடர்ந்து சம்பங்கி கிலோ 20 ரூபாய், செண்டுமல்லி கிலோ 10, பட்டன் ரோஸ் 20 ரூபாய்க்கு விற்பனையானது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் காலை 9 மணிக்கே விற்று தீரும் சாமந்தி பூக்கள் இன்று தேக்கமடைந்துள்ளது. புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த ஓவிய பட்டதாரியான அறிவழகி தஞ்சாவூரில் எஸ்எம்ஏ நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பாரதி என்ற குழந்தையின் மருத்துவ செலவுக்கு பணம் திரட்டும் வகையில் குழந்தையின் ஓவியத்தை வரைந்துள்ளார். குழந்தை பாரதியின் உருவத்தை வரைந்துள்ள அறிவழகி உங்கள் 10 ரூபாய் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றும் என்ற வாசகத்தையும் எழுதியுள்ளார். இவரின் இந்த மனிதநேயமிக்க செயல் பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. நீலகிரியில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானை ஒன்று கண்ணாடியை உடைத்து பயணிகளுக்கு திகிலூட்டியது. கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றை மேல்தட்டப்பள்ளம் எனும் இடத்தில் வழிமறித்த காட்டு யானை கண்ணாடியை தனது தும்பிக்கையால் உடைத்தது. இதனால் அச்சமடைந்த பேருந்து ஓட்டுநர் இருக்கையிலிருந்து எழுந்து பின்னே சென்றார். பிறகு காட்டு யானை அங்கிருந்து நகர்ந்து சென்றது. யானையின் செயலால் பயணிகள் பதற்றமடைந்தனர். கர்நாடகா அணைகளில் இருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 73.69 அடியாகவும் நீர் இருப்பு 35.95 டிஎம்சியாகவும் உள்ளது. பாசனத்துக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 7,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 50 சென் நிலத்தில் 6,000 மரக்கன்றுகள் நட்டு அடர்ந்த வனப்பகுதியை உருவாக்கியிருக்கிறார் அபுதாபி அரசு ஊழியர். இணையதளம் வாயிலாக மியாவாக்கி குறித்து அறிந்த பறையப்பட்டி புதூரில் பிறந்த குப்புசாமி தனக்கு சொந்தமான 50 சென் விவசாய நிலத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டார். நிலத்தில் 1 அடி இடைவெளியில் வேம்பு, புங்கன், அரசன், கேக்கு, கொய்யா, மா, பலா, சீதா, நாவல் உள்ளிட்ட 100 வகையான 6,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்து பராமரிக்க தொடங்கினார். தற்பொழுது அந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியாக காட்சியளிக்கிறது. இங்கு மாலை நேரங்களில் ஏராளமான பறவை இனங்கள் வந்து செல்கின்றன. ஆரம்பத்தில் வந்து எனக்கு மரம் வைக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி, சின்ன சின்னதாக வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி, ஒரு 1/2 ஏக்கர் லெவலில் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு மியாவாக்கி மெத்தேட் வந்து சூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கன்று இருக்குது. 1/2 ஏக்கரில் வச்சுருக்கோம். 6,000 கன்று இருக்குது, 100 வகை மரம் இருக்குது. இதில் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து நல்லாயிருக்கும், கிரவுண்ட் வாட்டர் லெவலும் அதிகமாகும். அது போக வந்து உங்களுக்கு சுற்றுப்புற சூழலும் நல்லாயிருக்கும், மழை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மேலும் மியாவாக்கி காடுகளை உருவாக்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் மூலம் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவையான உதவிகள் வழங்க குப்புசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தில் உரிமம் இல்லாத மீன்பிடி விசைப்படகுகளை துறைமுகத்திலிருந்து அகற்றக்கோரி மீனவர்கள் இன்று முதல் 1 வாரத்திற்கு வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு அனுமதி இல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 3 விசைப்படகுகளை ஆய்வு செய்து துறைமுகத்தை விட்டு வெளியேற்ற மீன்வளத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் படகுகளை வெளியேற்ற வலியுறுத்தி இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி காஜாமலையில் ரயில்வே பாதுகாப்பு படை துவங்கி 100 ஆண்டுகள் ஆன தினத்தை முன்னிட்டு 1,000 மரக்கன்றுகள் நடும் பணியை ரயில்வே பாதுகாப்பு படை ஆணையர் லூயிஸ் அமுதன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
ரயில்வே பாதுகாப்பு படையில் பணிபுரியக்கூடிய அனைவரும் 100% கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மூன்றாவது அலையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படுவதுடன் முகக்கவசம் அணியாமல் வருபவர்கள் ரயில் நிலையத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். செங்கல் சூளைகளுக்கு விறகுக்காக வெட்டி லாரிகளில் ஏற்றிச் செல்லப்படும் பனைமரங்களை காக்க வேண்டுமென பனை தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை, ஏர்வாடி, திருப்புல்லானி, சாயல்குடி, மேலமுந்தல், கீழமுந்தல், மாரியூர், காவாக்குளம், கீழ செல்வனூர் மற்றும் மேலக்கிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான பனைமரங்கள் உள்ளன. இங்கு பனைமர தொழிலாளர்கள் பதநீர் இறக்கி பனைவெள்ளம், கருப்பட்டி ஆகியவைகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு சிலர் அங்குள்ள பனைமரங்களை வெட்டி எடுத்துச் செல்கின்றனர். பனைமரங்கள் அதிக அளவில் வெட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமநாதபுரம் பனைமர தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத சகஸ்ரநாம அர்ச்சனை விழா கடந்த வாரம் தொடங்கியது. நாள்தோறும் மாலையில் மூலவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் விசேஷ தீப ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. செய்திகள் தொடர்கின்றன. கடல் அன்னையின் பிரமிப்பூட்டும் அழகு, மான்களின் இருப்பிடமாக மாறிய விவசாய நிலப்பரப்பு, மீனவர்களின் நற்செயலால் புள்ளி சுறாவுக்கு மறுவாழ்வு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே மாடுகளில் நோய் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் அவற்றிற்கு தடுப்பூசி போடும் பணிகளை கால்நடை மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள பொம்மியம்பட்டி கிராமத்தில் 1000 மேற்பட்ட மாடுகள் வளர்க்கப்படுகிறது. இங்கு சில வாரங்களாக பசுமாடுகள் வயிறு வீங்கி வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்துள்ளன. சுண்டைக்காய்பட்டி, கோம்பை ஆகிய பகுதிகளிலும் ஆங்காங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத அளவில் சுமார் 30 மேற்பட்ட மாடுகள் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஓமலூர் கால்நடைத்துறை உதவி இயக்குநர் செல்வகுமார் அப்பகுதியில் மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ளார். முகாமில் இறந்த மாடுகளின் உடலிருந்து மாதிரிகளை சேகரித்து சென்னையில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பாக இருக்குமோ என விவசாயிகள் சந்தேகமடைந்துள்ளனர். இதையடுத்து பொம்மியம்பட்டி, ஏரிக்காடு, மேல்கோம்பை, பையாபுரி, கோம்பை, செங்கரடு ஆகிய பகுதிகளில் உள்ள மாடுகள், ஆடுகளுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போடும் பணியை தனித்தனியாக கால்நடை மருத்துவர்கள் தொடங்கினர். முதல்கட்டமாக பொம்மியம்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரையான பகுதியில் உள்ள கால்நடைகளை கண்காணிப்பு வளையத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்திருப்பது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 1,66,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 70,000 ஏக்கரில் அறுவடை பணிகள் முடிவடைந்து 10,41,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 154 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஈரப்பதம் பார்க்காமல் நெல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் எடுத்து ஒரு வாரத்துக்கு மேல போயிடுச்சு, ஒண்ணுமே எங்களால பண்ண முடியல. ஆளும் டைட்டா இருக்கு, மழையில எங்க வேலை செய்ய முடியும், எல்லாம் முழப்புற அளவுக்கு எனக்கு வந்து திண்டாடுற விவசாயிகள். ஆகையினால நீங்க மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுங்க. சாப்பாட்டுக்கு நெல் கொடுக்கணும், அரிசி கொடுத்தாக்கா நான் எல்லாரும் மக்களுக்கெல்லாம் அரசாங்கம் கொடுக்க முடியும். நாங்கள் கொடுக்காம நாங்கள் பாட்டில் பார்த்து இருக்கிற அரிசி சாப்பிட்டு கொடுக்க முடியும், அரசாங்கத்து நெல் கொடுக்க முடியாது. அதனால விவசாயிகள்லாம் இப்போ அறுக்க வேண்டிய அறுப்பும் நிறையா கிடக்கு, நெல்லும் போட முடியல. 600-700 மூட்டை பிடிக்கிறாங்க, 900 மூட்டை பிடிக்கிறாங்க. எங்களுக்கு கூடுதலாக பிடிச்சதாக
ராமநாதபுரம் இலங்கை வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த மீனவர் வலையில் ராட்சத புள்ளிசுறா ஒன்று பிடிபட்டது. சுமார் 8 அடி நீளம் கொண்ட அந்த புள்ளிசுறா மீனவர்களால் மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டது. ஆழ்கடலில் மட்டுமே வசிக்கும் இவ்வாறான மீன்கள் கடந்த சில நாட்களாக கரைப்பகுதிக்கு வந்து போவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை கடற்கரை பகுதியில் அதிக அளவில் காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டதால் தற்போது அந்த பகுதி ரம்யமாக காட்சி அளிக்கிறது. கழிவு நீர் நேரடியாக கடலில் கலந்து மாசு ஏற்படுத்தியதுடன் கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் அதிக அளவில் குவிந்ததால் ஆமை உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் அழிவிற்கும் வழிவகுத்தன. இதனை தடுக்கும் விதமாக கழிவு நீர் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் கீழக்கரை கடற்கரை பகுதி சினிமா படப்பிடிப்புகள் நடைபெறும் வெளிநாட்டு கடற்கரை தளங்கள் போல் ரம்யமாக காட்சியளிக்கிறது. கடற்கரையின் அழகை ட்ரோன் கேமராவில் படம் பிடித்து சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். திருப்பூரில் 30 ஆண்டுகளாக மான்களுக்கு தனது சொந்த நிலத்தில் புகலிடம் கொடுத்த விவசாயி அங்கு சரணாலயம் அமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கோதபாளையம் பகுதியைச் சேர்ந்த குருசாமி என்பவருக்கு கவுசிகா நதி அருகே சொந்தமாக 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து அடித்து வரப்பட்ட மான்கள் இங்கு தஞ்சம் புகுந்தன. அப்போது குருசாமி 5 ஏக்கரில் மட்டும் விவசாயம் செய்து மீதி 45 ஏக்கர் நிலத்தை மான்களின் வசிப்பிடமாக விட்டிருந்தார். பலவிதமான மரங்கள் வளர்ந்து இயற்கை சூழல் நிறைந்து இருப்பதால் மான்களும் அங்கேயே இனப்பெருக்கம் செய்து தற்போது 2000-க்கும் மேற்பட்ட அளவில் உள்ளன. பிற்காலத்தில் மான்கள் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள நிலங்களில் புகுந்து விவசாய பயிர்களை மேய பெரும்பாலான விவசாயிகள் குருசாமிக்கு எதிராக திரும்பினர். மான்கனால சேதம் பண்ற விவசாயிக்கு நஷ்டமாக அப்போ அதன் காரணமாகவே இப்போ முக்கியமாக இந்த மான்கள் எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி எல்லா விவசாயி எங்கள் பகுதி மக்கள் எல்லாருமே அதை விரும்புகிறோம். அரசு வந்து இதை ஆவணம் செஞ்சு உடனடியே இந்த மான்கள் கடத்தறக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுத்தா எங்கள் பகுதி விவசாயிகளெல்லாம் சேர்த்து நாங்கள் அந்த மான்களை கடத்தறக்கு உண்டான எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்கறக்கு தயாராக இருக்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன. சிறு சிறு குழிகளால் நிகழும் பெரும் விபத்துக்கள், தடம் தவறியதால் ஏற்பட்ட விபரீதம், நாலாபுரமும் மழை நீர், தவிக்கும் குடியிருப்பு வாசிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ராஜபாளையத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னதாக அமைக்கப்பட்ட தார் சாலை பல்வேறு இடங்களில் சேதமாகி உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த சோழபுரத்தில் இருந்து கூனங்குளம் வழியாக செல்லும் குறுக்கு சாலையை கொல்லங்கொண்டான், தாளவாய்ப்புரம், முகவூர், சேத்தூர் என 15 கிலோமீட்டர் வரை உள்ள கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை சேதமடைந்ததை அடுத்து டெண்டர் விடப்பட்டு கடந்த 4 மாதங்களுக்கு முன்னதாக புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய சாலை போடப்பட்டு 4 மாத காலத்திற்குள் பல்வேறு இடங்களில் சேதமாகி உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமாரிடம் கேட்டபோது நேரில் ஆய்வு மேற்கொண்டு சேதமான சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மணப்பாறையில் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த 2 தினங்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. சாலைகளில் மழைநீர் வடிகாலின்றி தேங்கி நின்றதால் பேருந்து நிலையம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கரிக்கான் குளம், அப்பு ஐயர் குளம், காடு முனியப்பன் கோவில் ஊரணி, அத்திக்குளம் ஆகியவை நிரம்பி வழிய தொடங்கியுள்ளது. போதிய வடிகால் வாய்க்கால் பாதைகளின்றி குளத்திலிருந்து வெளியேறிய நீர் முழுவதும் அருகிலிருந்த குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தது. மழைநீர் புகுந்ததால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் அருகில் உள்ள பள்ளிவாசல், மாரியம்மன் கோவில் மண்டபம் ஆகியவற்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் தெக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இருக்கிறதா என தீக்குச்சியை பற்ற வைத்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த பொன் அமராவதி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் கொரோனா தடுப்பூசியின் அவசியத்தை வலியுறுத்தவும் பசுமையை பேணி பாதுகாக்கவும் வலியுறுத்தி நேரு யுவகேந்திர அமைப்பின் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்ற இந்த மாரத்தான் போட்டியானது வெம்பக்கோட்டை துவங்கி ஆலங்குளம் வரை 15 கிலோமீட்டர் தூரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாரத்தானில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் ஒன்றியத்தின் சார்பில் 100,000 மரக்கன்றுகள் நடும் விழா கருப்பூர் அருகே உள்ள தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்றது. இதில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற சுற்றுச்சூழல் நிலைக்குழு உறுப்பினருமான எஸ் ஆர் பார்த்திபன் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுடன் இணைந்து மரக்கன்றுகள் நடும் பணியினை துவக்கி வைத்தார். கரூர் அடுத்த தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த ஆண்டும் புரட்டாசி மாதம் பிரதி வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2 சனிக்கிழமை என்று கோவிலை சுற்றியுள்ள வாசல்களில் போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் பக்தர்கள் வாசலில் நின்று தேங்காய் பழம் உடைத்து வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 1 முதல் சிகப்பு நிற ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இலவச சிகிச்சை என்று அறிவித்திருந்தது. மருத்துவமனையின் இந்த அறிவிப்பிற்கு எதிர்ப்புகள் எழுந்தது. இதனிடையே ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்ட உத்தரவை நிறுத்தி வைத்து பழைய நிலையே தொடர வேண்டும் என அறிவுறுத்திய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இதுகுறித்து விசாரணை செய்ய சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் தனியார் அறக்கட்டளை சார்பில் 100,000 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதற்கட்டமாக வீரசோழன் ஆற்றின் படுகையில் பெரம்பூர் முதல் பொறையார் வரை 23 கிலோமீட்டர் தூரத்திற்கு 20,000 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பள்ளி வாகனங்களில் சிசிடிவி கேமரா மற்றும் GPRS கருவி பொருத்தப்பட்டு அவை பள்ளியில் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த வாகனங்களுக்கு தகுதி மற்றும் அனுமதி சான்றிதழ் வழங்கப்படும் என வட்டார போக்குவரத்து அலுவலர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் பரிசீலனை முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதையடுத்து குலுக்கல் முறையில் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கும் பணி நடைபெற்றது. புதுக்கோட்டை தேவஸ்தானம் கோவிலுக்கு உபயமாக வரப்பெற்ற கால்நடைகளை ஒரு கால பூச்சி திட்டத்தின் கீழ் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பூசாரிகள் 18 பேருக்கு விலையில்லா கால்நடைகளாக திருக்கோக்கர்ணத்தில் அமைச்சர் ரகுபதி வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.